என் அன்பு கொண்ட உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நாம் தினமும் தற்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கும் அந்த மாவட்டத்தில் நடக்கிற தொழில்கள், அங்கே என்னென்ன பொருட்கள் மலிவாக உற்பத்தி செய்யப்படுகின்றன, அந்த மாவட்டத்தின் சிறப்புகள் ஆகியவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்க வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து திருவண்ணாமலை மாவட்டம், திரு அண்ணாமலை மாவட்டம். அண்ணாமலையார் இருக்கிற இடம், அதனால தான் திரு அண்ணாமலை திருவண்ணாமலைன்னு பேர் வந்திருக்கு. இந்த மாவட்டத்தில் விவசாயம் ஓரளவுக்கு சிறப்பாக நடக்குது. செய்யாறு, செங்கம் இந்த பகுதிகளிலெல்லாம் விவசாயம் ஒரு அதிக அளவில் நடைபெறுகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய தொழில்கள்லாம் இல்லை, இருந்தாலும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மிக பெருமை சேர்க்கக்கூடியதாக ஆரணி மாநகரம் உள்ளது. இந்த ஆரணி நகரத்தில் பார்த்திங்கன்னா பட்டு நகரமும் சொல்லுவாங்க, அரிசி நகரமும் சொல்லுவாங்க. அதுபோக விவசாயங்கள்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை மிக அதிக அளவில் இங்கே விளைச்சல் இருக்குது. அது மாதிரி நெல்லும் அதிக அளவில் இங்கே விளைச்சல் இருக்குது. அதுபோக கரும்பு, பருத்தி, மானாவரியாக கம்பு, சோளம், கேழ்வரகு மற்ற பயிர்கள் அனைத்தும் இங்கே பயிரிடப்படுகிறது. ஓரளவுக்கு விவசாயம் செழிப்பாக இருக்கிறதுனால இந்த மாவட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஆரணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நெசவு தொழில், பட்டு, பட்டு நெசவுலாம் பேர் போனது. அடுத்து இங்கே அரிசி ஆலைகளும் நிறையா இருக்குது. இப்போ பட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலருந்தே மக்கள் வந்து இங்கே ஆரணியில், ஆரணியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் நெசவு தொழிலில் அதிகமாக இருந்து பட்டு நூல்களை உற்பத்தி பண்ணி பட்டு துணிகளை தயாரித்து வந்ததுனால இந்த ஆரணி மாநகரம் பட்டு உற்பத்தியில் முன்னணியில் இருக்குது. அது மாதிரி அரிசியை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரணி அரிசின்னு சொன்னாலே தமிழ்நாடு, இந்தியா மட்டுமில்ல உலக அளவில் ஆரணிக்குன்னு ஒரு அந்த அரிசிக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அதுலேயும் அந்த ஆரணி பொன்னி அரிசிக்கு ரொம்ப பேர் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அதுக்கு ஒரு டிமாண்டே இருக்குது. அதனால் ஆரணியில் 100-க்கும் 200-க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் உள்ளன. அது மாதிரி செய்யார் பகுதிகளில் சிப்காட் இருக்குது, அங்கே பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் இருக்குது, தோல் தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. அது மாதிரி விவசாயமும் செய்யார் பகுதிகளில் அதிக அளவில் நடைபெறுகிறது. அதை மாதிரி செங்கம் இருக்குது, இங்கே சாத்தனூர் அணைன்னு இருக்குது, அந்த அணை மூலமாக விவசாயம் ஓரளவுக்கு நல்லா நடக்குது. மெயினாக ஆரணியை எடுத்துக்கிட்டோம்னா பட்டு சேலைகள், இந்த ஆரணி பட்டு சேலைகளை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மிக பிரபலமானது, அதாவது மிக குறைஞ்ச அளவில் கிடைக்குது நம்மளுக்கு. அதாவது 300-400 ரூபாயிலிருந்து 1500-2000-3000 கூட பட்டு சேலை கிடைக்குது. இந்த பட்டு நெசவு தொழில் இங்கே பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அங்கே வாங்குகிற ஒரு 400-500 ரூபாய்க்கு வாங்குகிற பட்டு சேலைகளை குறைஞ்சது 1000-1500 ரூபா வரைக்கும் விற்கலாம். அந்த அளவுக்கு மிக மலிவான விலையில் பட்டு சேலைகள் கிடைக்குது. தனிப்பட்ட முறையில் இங்கே பட்டு சேலை உற்பத்தி பண்ணுற உற்பத்தியாளர்கள் இருக்காங்க, கூட்டுறவு சங்கங்களும் இருக்குது. நீங்கள் பட்டு சேலைகள் மொத்தமாக எடுக்கணும்னாலும் சரி, சில்லறையாக எடுக்கணும்னாலும் சரி, ஆரணிக்கு போனீங்கன்னா மிக குறைஞ்ச விலையில் எடுத்து நல்ல நிறைஞ்ச லாபம் பெறலாம். நீங்கள் அங்கே நேரடியாக போய் விசாரிங்க, விசாரித்து அதுக்கப்புறமா நீங்கள் பட்டு சேலைகளை கொள்முதல் பண்ணுங்கள்.
ஒரு 10 இடங்களில் ஏறி இறங்கி எல்லா இடங்கள்லையும் நீங்கள் விலையை விசாரித்து அதுக்கப்புறமா வாங்க. அப்போ தான் அதோடைய அந்த விலையுடைய நிலவரம் நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி சொல்கிறாங்க, அதோடைய தரம் என்ன. அதாவது இப்போ நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, அது 1000 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு ஒரு தரமான பொருளாக நம்ம விற்கிறது. 800 ரூபாய்க்கு விற்கலாம், 900 ரூபாய்க்கும் விற்கலாம், 1000 ரூபாய்க்கு கூட விற்கலாம். ஆனால் அது வந்து 500 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் 1000 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கான ஒரு தரமான பொருளான்னு நம்ம பார்த்துக்கிறோம். இந்த பட்டு சேலைகளில் நம்மளுக்கு ஒரு கணிசமான நல்லெல்லாம் லாபம் கிடைக்கிற ஒரு பிஸ்னஸ் தான். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு அதிக அளவில் கிடைக்கிற பொருள் எதுன்னா அரிசி, அடுத்து பட்டு துணிகள், அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை. அதை மாதிரி சர்க்கரை ஆலைகளும் இருக்குது, சர்க்கரையும் இங்கே மலிவாக கிடைக்கும். வேர்க்கடலை ரொம்ப அதிக அளவில் இங்கே உற்பத்தி ஆகுது. அதனால் வேர்க்கடலையும் இங்கே போய் வாங்கினோம்னா விவசாயிகள்கிட்டயே நேரடியாக போய் வேர்க்கடலை வாங்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Thank you.